குருவி கூட்டம் கூடு கட்டும் கலி கூடம், மைனாக்கள் மெட்டு போடும் இசை கூடம், பிஞ்சு கால்கள் ஓடி ஆடிடும் அன்பின் தேசத்தில் கேட்கலாம் நித்தம் இன்னிசை. நீ பாடவா விளையாடவா தினந்தோறும் இந்த திருவிழாவை போல கூடி வரும் செல்வங்களே. கொஞ்சம் கம்மி பண்ணால. ஹே, அந்த கார்ல எப்படி மூணு நாலு பேர் இருப்பாங்க போல இருக்கு. கீழே இருக்கு எங்கேயோ லாக் ஆயிருக்கு. கிரி, நீ என்ன செய்ற? ரோப்பு கூட ரோபன. விழுந்தக்காரர்களை யாரோ இருக்காங்க நினைக்கிறேன், போய் பார்த்து வந்துடுறேன். அது ரிஸ்கான ஏரியா. எல்லாம் ரிஸ்க் தான் கௌரி, நீ தூக்கிட்டு போ. போ படைச்சவனை விட்டாலும் இவர் விட மாட்டார். உடனே அனுப்புறோம். அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Mm.
என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், பசங்க மட்டும் இல்லை எல்லாரும் சேஃபாக இருக்காங்க. அடிச்சுட்டா லக்கி ப்ரைஸ். போட போட. ஐயோ டேய் சுசில, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கடா. டேய் நானாவது பரவாயில்ல, அண்ணன் தான் பிரிச்சிருவாரு. ஏன்டா விபத்துல பாதிக்கப்பட்டவங்களோட பர்ஸ் அடிக்கிறிய? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கடா. கலவாணி பையன்? கலவாணி பையன் இல்ல, பின்ன அந்த பர்ஸ் கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து நான் பத்திரமா வச்சேன். இது பெரிய தப்பா? இது அப்பவே சொல்லியிருந்தா உன தொங்க விட்டுருக்க மாட்டோம்ல. சரி பர்ஸ் எங்க வச்சிருக்க சொல்லி தொலை. பர்ஸ் என்னமோ பத்திரமா தான் இருக்கு, ஆனா அதுல இருக்கிற பணத்தை தான் பத்திரமா வச்சுக்க முடியல. ஏன்னா என் கை ஓட்ட கை, ஓட்ட கையில பணம் எனக்கு வள்ளுவரே சொல்லிருக்காரு. ஏலா வள்ளுவர் மலையா பழிய போற? உன்னை கவனிக்க அக்கா வராங்க, அதுவும் ஸ்பெஷாலிட்டியோட வராங்க. முதல்ல அவன குடிக்க வச்சுட்டா அப்புறமா நீங்க குடிங்க. இதை குடிச்சு குடிச்சு என் குடல் குப்பை தொட்டி மாதிரி ஆயிருச்சு. நீ ஒருத்த போகண்டா, இப்ப குடிக்கல குடிக்கிறேன்டா, குச்சி வச்சு குத்து போல இருக்க. அப்பா குப்பிக்காரு, நான் போறேன், கிரி வந்தது மறக்காம சொல்லிடு. ஆ சரிக்கா. டேய் சமீர், இதோட சேர்ந்து இன்னொரு உதவி செஞ்சிடறா. இந்த கிரேனோட என்ன தூக்கின்னு போய் கக்கூசுல உட்கார வச்சிடறா, வயிறு கிளக்குது. என்னப்பா இது? இதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மித்துன் வந்துட்டோம், என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உன் புருஷன் லூயி கிட்ட சொன்னாலாவது ஏதாவது பிரயோஜனம் உண்டு. மித்துன் வந்து என்ன பண்ண போறான்? பெத்த அப்பன்னு கூட அவன் பார்க்க போறது இல்ல, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாம்மா. அதனாலதான் கௌரிய நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். என்னப்பா என்ன இங்க பிரச்சனை? அப்பா ஏன் டல்லா இருக்காருக்கா? அந்த பட்டானு அவனோட ஆளுங்களும் செஞ்ச வேலைதான். அம்மாடி உண்மை என்னன்னா, அந்த பட்டான் தான் நமக்கு பணம் தரணும். லிக்கர் பிசினஸ்ல பங்கு பிரிக்கும் போது கணக்கை முடிச்சு நான் தாளுக்கு 35 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்கேன். ஆனா ராத்திரியோட ராத்திரியா 40 லட்சம் ரூபாய் ஸ்டாக்க கோடவுன்ல இருந்து அந்த பாவி மாத்திட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சதும் அப்பா அந்த செக்க ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்னு இவ்வளவு அக்கிரமம் பண்ணாரு. ஏய் இங்க என்ன பண்ற? கோடவுன் போக வேண்டியதுதானே? பட்டான் இங்கேயும் விளையாடி இருக்கானா? அடடா, இந்த காரை காயலாங்கடையில போட்டா கூட ஒன்னும் தேராது. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏய் நிறுத்து, உன் புருஷன் கூட சொன்னால அந்த பட்டான் கூட சேர்ந்து எந்த பிசினஸும் பண்ணாதானு. ஐயோ, பசங்களை விட அவரை தானே நம்பினாரு. இப்ப ஐயா பேரு செக் மோசடி வழக்குல வரப்போகுது பாருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு பணம் செட்டில் ஆகலன்னா அடுத்து உங்க மேலே கை வைப்பான். என்னடா என்னமோ பேசிட்டு இருக்க, இல்ல அந்த ஸ்டாக் நீ தான் மாத்தி எடுத்துட்டு போனியோ? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசினா மரியாதை இருக்காது. ஒவ்வொரு முறையும் ஸ்டாக் காணாம போகும், நீங்க என்ன சந்தேகப்படுவீங்கல்ல? கடைசி வரைக்கும் என்ன நம்ப போறதே இல்ல. கள்ள நோட்டு கும்பலோட தொடர்பு இருக்குன்னு நான் ஜெயிலுக்கு போனப்ப நீங்க நம்பலங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இவளுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை இவன் அண்ணன் தடுத்து நிறுத்திட்டான். தங்கச்சிய ஜெயிலுக்கு போனவனுக்கு கொடுக்க மனசு வராதுல்ல? அப்பா அந்த கேஸ் விஷயம் எங்களோட போகட்டும், தேவையில்லாம இதுல கிரியை இழுக்க வேண்டாம். இழுக்கல, அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து இப்படியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க. கௌரி நீ நம்ம கிரி கிட்ட சொல்லி அந்த பட்டான் கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுமா. ஆ கிரி வந்து புடுங்குவான், பட்டான் கிட்ட மோதுனா பாம கடிச்ச பண்ணி மாதிரி உங்க அண்ணன் தலை செதறும். அப்பா நீங்க வருத்தப்படாதீங்க, கிரி பட்டான் கிட்ட கண்டிப்பா பேசுவாரு, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, இன்னைக்காவது ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்கணும், அப்பதான் பொழப்பு ஓட்ட முடியும். யாரோ வர மாதிரி இருக்கே. வாங்கண்ண, இந்த கேஸ் அவர் ஒத்துக்கிட்டாலே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். கண்ணு திறந்துட்டாரு. ஆஹா, வரத பார்த்தா கேஸ் மாதிரி தான் இருக்கு. எஸ் அட்வொகேட் லாரன்ஸ். வரலையா? காக்கா கீக்கி க்ளூ க்ளூ, காக்கா உட்கார பணம் பழம். நீங்க தான் அட்வொகேட் மணிலாலா? முக்கியமான கேஸ் விஷயமா வரவங்க என்ன அப்படியே கூப்பிடல? உங்களுக்கு ஏ மேல அன்பு அதிகமா இருந்தா அப்படியே கூப்பிடுங்க, தப்பே இல்ல. இந்த படம் எல்லாம் எங்க தியேட்டர்ல ஓடாத தம்பி. உன் டக்கால்டி வேலையை காட்டாம மணிலால் சார் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்ல போதும். என்ன கேஸ்? கேஸ் சும்மா டம்மி தான். தலையோட தம்பி ஒருத்தனை தமாஷா தட்டி விட்டான், அவன் டமாலும் மண்டைய போட்டான். தமாச்சா அடிச்சதுக்கே ஆள் மண்டைய போட்டானா? நெக்ஸ்ட் தலையோட தம்பிய வெளியில எடுக்கணும்னா மணிலால் சார் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அந்த கேஸுக்காக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க தலை தயாரா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். வாசு 3 டீ. லுக் மிஸ்டர்ஸ், நீங்க இப்ப சொன்ன 5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எனக்கு தரதா இருந்தா இந்த கேஸ்ல நானே ஆஜராகிறேன். உனக்கு வாதாட தெரியுமா?
வாதாடுறதா? போட, 5 லட்சம் ரூபா கொடுத்தா அந்த கொலை குற்றத்தை நானே ஏத்துக்கிறேன். தருவீங்களா? என்னப்பா இவங்கிட்ட போய் வழியை கட்டும்? ஐயோ போயிடாதீங்க ப்ளீஸ், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட போதும், இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன். சோர்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணா ப்ளீஸ். இனியும் இங்க இருந்தா அந்த டீ காசு கூட நாம தான் கொடுக்கணும். இல்ல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு, நம்பிக்கை. மூஜா பாரு. என்ன சார், இவங்களும் மணிநாள் சாரை தான் தேடி வந்தாங்களோ? அதுக்கு என்னங்கற? இங்க காலம் பூரா இங்கே இருந்துகிட்டு இந்த பைப்பை பிடிச்சு தொங்கதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க கேஸ் பிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு வெள்ளாம போகும். ஓவரா பேசாத, வேலையை மட்டும் பாரு. சரி சரி, டீயை வேஸ்ட் பண்ணிடாத, இன்னொன்னு நீயே குடி, காசு நான் தரேன். எனக்கு வேண்டாம், வயத்தை கலக்கி விட்டுறோம். பால் கெட்டு போயிருச்சுல, நீங்க குடிக்கலாம், உங்களுக்கு செட் ஆயிரல. பாருங்க, பாக்கியை கொடுத்துருங்க, ஒழுங்கா காசு கொடுக்கல இந்த பைப்பை தூக்கிட்டு போயிருவேன். ஐயோ அது மட்டும் முடியாது, இதை நீ இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போனா உன்னோட அடுப்புல வச்சு ஊதத்தான முடியும். இது இங்க இருந்தா ஆக்சிடென்ட் நடக்கும் போது கிரி எண்ணம் போறத என்னால இது வழியா பாக்க முடியும். அப்படி பார்த்தா எனக்கு கேஸ் கிடைக்கும், அதை வச்சு உன்னோட கணக்க தீர்த்து போடுவேன். பேச்சல ஒன்னும் குறைச்சல, என் காசை கொடுக்க வழியா பாரு. தருவோம்ல, வச்சுக்கிட்ட வந்து என்ன பண்றோம்? கேசு கிடைச்சிருச்சு. பத்தான்ருக்காரா? பத்தான் பெருசு, எனக்கு அப்பா இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் அப்பாங்கிற ஸ்தானத்தை என் மனசில் அவருக்கு கொடுத்துருக்கேன், அது எங்கள் பர்சனல் கதை. ஆனால் உனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற கதையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு இதில் ஒன்றும் மேட்டர் இல்லை. எல்லாம் பேசி ஆனதும் தான் செக்கையும் கைக்கு வந்தது. ஆனால் அந்த திருட்டு ராஸ்கல் பேங்க்கில் ஸ்டாஃப் மெம்பர் கொடுத்துட்டான். எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாக முடிக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடா கூடமாக பேச வேண்டாம். வேண்டாம், எல்லாம் கிளியர் ஆகணும்னா என்னை செட்டில் பண்ணிட்டு சொல்லு, அது போதும். அது போதாது பட்டா, அந்த 40 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கு பாக்கி உள்ளதல்லவோ? ஸ்டாக்கு 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 என்ன ஸ்டாக்கு? சரி, அந்த 40 லட்சத்தை ஸ்டாக் எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். செத்து போன உங்க அப்பா தான். அது வந்துட்டான், பேசாம போய் வேலையை பார். ஹலோ பத்தான், நான் இனி எதுவும் பேச போறதா இல்ல. கேஸ் கன்ஃபார்ம்டு. ஹலோ, இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு கொடுக்கல, கேட்டீங்க கொடுத்தேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கிறேன். அட வாங்க வக்கீல். அண்ணா சின்னதாக ஒரு கேஸ். இனி நான் உனக்கு கேஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேய் இங்கே வா, நான் வக்கீல்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான். பட்டனை தூக்கி ரோட்டில் போட்டு
போலீஸ் கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கிற லாரி நம்பர் ஏதாவது சொல்லிடு. ஆக்சிடென்ட் கிளைம்ல நல்ல பெரிய அமௌண்ட் வாங்கி கொடுக்கணும். எப்படி வேலை செய்யறேன்னு பாக்குறேன். சரி, எங்க கிளம்ப இல்ல வக்கீல் கோர்ட்ட கொண்டு வந்து ஆஜரானா தானே? ஏய், கோர்ட்டல எதுவும் வேண்டாம், தேவையானதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஜம்பி தருவாங்களா? தேங்க்ஸ் டா. வாங்க. ஐயோ, அண்ணா பின்னி பெடல் எடுத்துக்கார் போல இருக்கே. ட்ரெயின்ல அடிபட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஐபிசி 300வது செக்ஷனும் கொஞ்சம் சில்லறையும் தேவைப்படும். அதை வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடுவோம். என்ன வேண்டாம், வேணும். அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காவது சில்லற கிடைக்கும்ல. இவனுக்கு அட்ரஸ் ஃபுல்லா கொடுத்தா சரி. தேங்க்ஸ். நன்றி. டெல் மீ பட்டான். சரி சரி. ஐயோ, அடிக்காதீங்க. எப்ப சுயநினைவுக்கு வரணும் அப்ப நானே எந்திரிச்சு ஓடி போயிடுறேன். போங்க. என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, அடிச்ச குண்ணான கௌரிய கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னேன் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க. இல்ல வேண்டாம், நான் காலையில கலெக்ஷன் வந்துருச்சு. இவன் சம்பளத்தை இவன் பொண்டாட்டியோட பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பிடு. சரிங்க. அப்படின்னா அவளையும் இங்க கூப்பிட்டு அம்புட்டு வேலையும் செய்ய சொல்லுங்க. ஓ, நீ என்னமோ இங்க பெருசா வெட்டி முறிக்கிற மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப எதிர்பார்க்காதரா சோம்பேறி. ஓ, நான் கௌரி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பாத்திருக்கேன். இதென்ன அநியாயமா இருக்கு? அவங்க என்ன அம்மாவா மாமியாரா? தங்கச்சிக்கு இவ்வளவு பயப்படுறாரு. டேய், கிரியனும் காதுல விழுந்துற போது. கிரியனும் கேட்டா சொல்லிட்டு போறேன். அம்மா, என்ன எனக்கு விழுகுது? நல்லா இருக்குடா. நான் என்ன ஒண்ணே எதுவும் சொன்னேனா? அப்புறம் என்ன அடிக்கிற? இது இப்ப சொன்னதுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி சொல்லுவேன்னு சொன்னல, அதுக்கு தான் பாரு. சொல்லலையே? சொல்லுவேன் தானே சொன்னேன். சொல்லாததுக்கே இப்படி சொன்னா எப்படி? எப்படியோ அது இப்படி இருக்கும். இதெல்லாம் உனக்கு நியாயமா இருந்தா சரி, என்ன வேணாலும் பண்ணி தொலை. கிரி, உன்னை பட்டான் கிட்ட போய் பேசிட்டு வந்தானே சொன்னேன். இல்ல, அது பேசி பார்த்தா ஒண்ணும் செட் ஆகல. விட்டுட்டு வரலாம் பார்த்தேன், ஆனா பட்டான் விடலையே. சரின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் விட்டு வளர்த்துட்டேன். நீ அந்த டேப்பை திறந்து விட, குளிச்சுட்டு வந்து. ஓஹோ, அப்போ உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தெரியும்ல? தெரியாம இந்தா குளிச்சு முடி. இப்போதைக்கு இந்த தண்ணி தான் இருக்கு. பேசிட்டு வந்து சண்டை போட்டுட்டு வந்திருக்க. மனசுல பெரிய ஃபைட்டர்னு நினைப்பு. ஜாக்கி டானா இருந்தாலும் அடிப்படும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு என்ன? யார் இருக்காண்ணா? உன்னை யோசிச்சுதான் விட்டேன். இல்லைன்னா அவன இல்லைன்னா இல்ல, அவன் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஓஹோ, நான் ஒரு ஜோக் சொன்னா உன்னால சிரிக்க முடியுமோ? ஸ்டாக்கு திருடி வச்சது பட்டான் இல்ல, கை கால விடு. ஷோல்டர் அடிச்சு உடைக்கும் போதாவது சொல்லணும் இல்ல? இல்ல, அப்ப திருடன் யாரு? நீ சொல்லு. மிதுன் தானு சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மிதுனை பத்தி நீ சொல்ற எதையும் நான் நம்புவேன் நினைக்காத. அது எனக்கு தெரிஞ்ச கதை தானே. நீதான் கண்ணால பார்த்ததையும் நம்பாதவளாச்சே. ஆனா அவன் தான் பண்ணான்னு எனக்கு தெரியும். தூங்கிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா அப்பனை கொள்ள கூட தயங்க மாட்டான். எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அவனை நீ ஒதுக்கி வச்சாலும் உன் மனசுக்குள்ள அவன் தான் இருக்கான். அது எனக்கு தெரியும். ஆமா, உண்மைதா. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவனை பாக்கல. நீ இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அவன் ஒருத்தன் தான். முதல் முறையா மிதுனை பார்த்ததுமே நான் விரும்பின தினமும் உண்மைதான். ஆனா நீ தான் வேண்டாம் தீர்மானிச்சிட்ட. நான் உன்னை மறுத்து ஏதாவது பேசினேனா இன்னைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதான்னா. நீ செஞ்சதுதான் சரி. அது சரி, நான் உன்னை பட்டான் கிட்ட சண்டையா போட சொன்னேன். ஆரம்பிச்சுட்டாடோ? ஐயோ ஐயோ ஐயோ. இன்னொரு பேக்கு கூட சரக்குல சோடாவை கம்மியாக ஊற்று மாத்திரை போடணும். நான் செஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு?
அத கூட பார்க்காம அப்படி என்ன உனக்கு வேலை? சார் பில்லு சார். இதை நீயே கட்டிட்டு டிப்ஸ் நீயே வச்சுக்கோ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எங்க எங்க இருக்காரு? டைட்டா இல்லை லைட்டா? யோ புடியா அண்டியில் தானே கூட்டு போய். நானே ஒழுங்காக தானே இறங்கினேன், ஏன் பிடிச்சி ஆடுற? சார் இவங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், நாளைக்கு சேர்த்து வைக்கிறேன். இல்லை சார் இவங்க கிரியனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லு. வீட்டுல யாரும் என்னங்க? ஆ புரிஞ்சு போச்சு, கண்ணை பார்த்தவன தான் தெரிஞ்சது. கண்ணிலேயே கலக்கிற ஆளாச்சு நீங்க, உங்க முடிவில் எந்த மாற்றமும் இல்லையே. ஓகே இப்போ பாருங்க, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி மூணு நாலு வரங்கள் வந்திருக்கு, அதை காமிச்சிட்டு போலாம் தான் நானே வந்தேன். முதல்ல இதை பாருங்க, பார்த்தவொன்னே அசந்து போயிடுவீங்க. என்ன இல்ல அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குமேன்னு. கல்யாணம் பண்ணிக்கலன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா? யார் சொல்ல? எங்க முடிவை மாத்திக்கிட்டா சொல்லி அனுப்புறோம். இல்ல இதை பாத்தீங்கன்னா உங்க முடிவுல கண்டிப்பா மாற்றம் வரும். அப்படி ஒருவேளை மாற்றம் வரலன்னா நான் என் முடியவே எடுத்துக்கிறேன். ஒரு வேண்டுதல் இல்ல, ரெண்டு வேண்டுதல். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏங்க தங்கச்சிக்கு இப்படி பயப்படுறீங்க? இது பயம் இல்லையா, பாசம். என்னது ஒண்ணே ஒண்ணு தரீங்க? ஒரு நோட்டு இல்ல, அது 500 ரூபாய். 500 ரூபாயான்னு 50 ரூபாயோன்னு. பெரியசாமி சவுண்ட் இன்ஜினியர், 37 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. ஏய் கல்யாணம் ஆகாதவன் தானே? ஆமால. இப்ப பாரு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே, ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. அம்மா டீ வேண்டாம், டீ வேண்டாம், எனக்கு டீ வேண்டாம். சகப்பு கப்பு டீ எனக்கு வேண்டாம். இதோ உங்க அண்ணா இருக்கற, அவருக்கு கொடு, அவர் தங்குவாரு. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த சோதனைக்கு நான் தயாரா இல்லை. இனிமே இந்த வீட்டுக்கு வராது. ஆனா எப்பாடு பட்டாவது மிதுனுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. அந்த பயல கட்டிக்கிட்டாவது இவ நிம்மதியா சரியில்லனா எனக்கு சந்தோஷம். அங்க போனா என் கதை அமுடுதா? தலைய தமிழாக்கி தாறுமாறா வாசிக்கிறாங்க. கிரி, என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்கு இந்த நாடகம்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்னதான் வேண்டாம்னு மறுத்தாலும் நான் அப்படி விட்டுட முடியாது. என் இடத்துல இருந்து யோசிச்சாதான் உனக்கு புரியும். அண்ணா ப்ளீஸ், மிதுன் திருடன்னா வேற ஒரு நல்ல மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், அதை மறந்துடு. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னா கடைசி வரைக்கும் உன் தங்கச்சியாவே இருக்கேன். வாங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் லீவ்ல இருந்தேன், மதுரையில தான் என் வீடு. கேள்விப்பட்டிருப்பீங்களே முத்தமிழ் சங்கம் வளர்த்த நகரம்னு. சார் நீங்க எல்லா மாசமும் ஊருக்கு போயிடுவீங்களா? எல்லா மாசமும் சீதாவை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா முத்துலட்சுமி ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் என்னடா இப்படி உளறிட்டு இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. ஒரு சைக்கிள் கேப்ல லாரி புகுந்து போயிடுச்சு. என்னப்பா யூனிஃபார்ம்ல வந்திருக்க? ரொம்ப நாளா கண்டிஷன் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தது, இப்ப கொஞ்ச நாளா யூனிஃபார்ம் போடலாமேனு போட்டிருக்கேன். இதோ இவங்க சேவகனை பார்க்க வந்திருக்காங்க. நன்றி சொல்றது, அன்பு காட்டுறது, பரிசு கொடுக்கறது கொடுக்கலாமே. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க, கொடுக்க வேண்டியதை கொடுங்க, வாங்க வேண்டியதை வாங்கிக்கங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியல சார். ஆயுளும் உயிரும் ஆண்டவன் கையில இருக்கு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் பிரதிபலன், அதை எதிர்பார்த்து செய்யறதுக்கு இது எங்களுக்கு தொழில் இல்லை. இருந்தாலும் இந்த காலத்துல கேஸ் பின்னாடி பிரச்சனை ஏதாவது வந்துடும் சொல்லி யாரும் முன்வந்து உதவி பண்றது இல்லை சார். கஷ்டம்னு நினைச்சா யாரும் யாரையும் எந்த ஆபத்துல இருந்தும் காப்பாற்ற முடியாது. ஒரு உயிரை காப்பாத்துற உதவியை விட இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. ஆக்சிடென்ட்ல யாராவது மாட்டிக்கிட்டா தயவு செஞ்சு நோத்தை திருப்பிட்டு போயிடாதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், இதெல்லாம் வாங்க மாட்டாருன்னு. தேவையில்லாம நீங்க தான் அடம்பிடிச்சு வந்தீங்க, வந்ததுக்கு பார்த்தாச்சு. வாங்க போ. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு சின்ன பிரச்சனை. எந்த இடம் சொல்லுங்க? இங்கதான், இதே பாண்டிச்சேரியில. ப்ளீஸ் அட்ரஸ் முதல்ல சொல்லுங்க. ஏய் கௌரி குட்டி, நான் தான் அந்த பிரச்சனை. என்ன விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்கு? இந்த நம்பர்ல உங்ககிட்ட யார் வம்பு எடுக்கிறது? ஹலோ. ஹே கிரி, லூயி பேசுறேன்டா. மச்சான் நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போதான்டா வந்தேன். எல்லாத்தையும் நேரில் விவரமாக சொல்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் நம்ம அடி தூள் கிளப்புறோம்.
ஓ, அப்ப எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல அடிச்சு தூள் கிளப்பணுங்கறத உங்க திட்டம். நடக்கட நடக்க. எஸ்கேப் பண்ணலாம் பார்க்காத. நீ கண்டிப்பா வர. ஓகே. ஓகே ஓகே. வாங்க. லூயி. இந்த பட்டான் கூட பிசினஸ் பண்ணதுல நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பட்டான் கூட எந்த பிசினஸும் வச்சுக்காதீங்க. நமக்கு அவனுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. He's a born criminal. Drink, eat and be merry. ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பாக்குறேன். அம்புட்டி நீங்களே குடிச்சாங்க, நாங்க கொஞ்சம் ஊத்திக்கிறோம். இந்தா ஏ, போதும் போதும். Thank you. God Santa. God Santa. God Santa. கிரே, எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லாத. இன்னைக்கு மட்டும் மது குடி. நீயும் குடிச்சாதான் இன்னைக்கு பார்ட்டி பார்ட்டியாவே இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் அசைக்க முடியாது. ஒருவேளை இவர் குடிச்சு போதையில் இருக்கும் போது போன் வந்ததுன்னா எல்லாம் கெட்டுரும். இல்ல சார், குடிக்க மாட்டார். அவர் குடிச்சா தான் உங்களுக்கு திருப்தினா. நான் குடிச்சு உங்களை திருப்திப்படுத்துறேன். நீங்க குடிச்சிட்டு இருக்கிற இந்த ஃபுல்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு பெக் தர முடியுமா? உரிமையோட கேக்குறீங்களே, நீங்க யாரு? சுப காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்காவது போடணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்ன சுப காரியத்தை எங்க ஆரம்பிக்க போறீங்க? நான் இந்த ஸ்பாட்ல டைட்டாக கிடைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ரவுண்ட் ஊத்திக்கவா? ஓகே, நானே ஊத்திக்கிறேன். ஐயோ, தண்ணி ஊத்தாம வச்சா குரல்ல கோடு ஊந்துரும். இப்ப குரல் சேஃபா இருக்கு. தோழர்களே, கொடுத்த பெக்குக்கும் சைடிஷுக்கும் நான் என்னைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். இதுக்கு மனசார நன்றி சொல்ற வகையில உங்களை காண மழையில நன்றி விடுமா? போதிகினே படுத்துக்கலாம். நல்ல குரல் வளம், பேஷா பாடுறேன். ஆனா ரெண்டு மூணு இடம் போயிருச்சே. போதையில இருக்கும் போது ஒன்னு ரெண்டு இடம் இல்ல, என்னோட 10-15 கிரவுண்டே போயிடுச்சு. கூட்டிட்டு போட. எஸ்கியூஸ் மீ, நான் ஒரு வக்கீல். என்ன இப்படி வட போடல மரியாதை இல்லாம கூப்பிட கூடாது. நான் நினைச்சா உன்னை கோர்த்துக்கு இது மூச்சா போ வச்சேன். கை வாங்கும் போதே போயிடுச்சு. போலீஸ்காரங்க கிட்ட பேசுறங்கிற மரியாதை கூட இல்லாம கோர்த்துக்கு இழுத்து என்ன மூச்சா போ வைப்பியா? தெரியாம சொல்லிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். கௌரிய மிதுன் மனசார விரும்புறான். சரிதாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கறதான் என் ஆசை. முக்கியமா கௌரி, அவ மிதுனை கட்டிக்கிறேன்னு சொன்னப்போ நான் சம்மதிச்சேன்ல. அவங்க சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்கட்டும்னு அப்பா சொன்னப்போ அதுக்கு கூட நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி திருட்டு கேஸில் போலீஸ் அவனை கொண்டு போனதுக்கும் 6 மாசம் ஜெயிலில் வச்சதுக்கும் நானா காரணம்? அப்படிப்பட்டவனுக்கு என் தங்கச்சியை கொடுக்க முடியுமா சொல்லுங்க மச்சான். எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். என்னை கட்டிக்க உனக்கு விருப்பமா இல்லையா? உன் அண்ணனுக்கு பயந்து என்னை பிடிக்காத மாதிரி நடிக்காத. எதுவா இருந்தாலும் எனக்கு இப்பவே சொல்லு. ப்ளீஸ், வழியை விடு மித்துன். இல்ல, சொன்னாதான் விடுவேன். ஏய் கவி, பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. இப்ப விட போறியா இல்லையா? ஏய் ரா, வாதங்கள இது சும்மா இருக்க மாட்டேன். வெட்டி கொண்டு போடுவேன். கிரி, என்ன என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா. இளம்பிவா ஸ்வரங்களா
நடந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். எங்க? நம்ம பாம்பன் பாலம்ல. பாம்பன் பாலம் இல்லையா? என்னடா சொல்ற நீ? நான் நேத்து கூட அது மேல சைக்கிள் ஓட்டிட்டு போனேனே. கேக்குறவன் காண போயிலா இருந்தா டாம் குரூஸ் தெலுங்கு படத்துல நடிக்கிறாரு போல இருக்கு. டேய் மெதுவா பேசுறா. இது ஹாஸ்பிடல். நான் மட்டும் நான் இல்ல நான் சொன்னேன். டாக்டர் பாத்தீங்களா? கௌரியக்க டாக்டர் பக்கம் தான் போயிருக்காங்க. அப்சர்வேஷன்ல வெச்சிருக்காங்க. ஸ்கேன்ல ஹெட் இன்ஜரி ஒண்ணும் தெரியல. பட் என்ன நடந்ததுன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணு பேசுறா. நான் டாக்டரோட வர பாத்துட்டு வரேன். கொஞ்ச நிலை. அப்ப நான் பார்த்தது டாக்டர் இல்லையா? நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை வரல. அது சரி, இப்போ நீங்க யார் வர சொல்லி கூப்பிட்டா? நீ வீட்டுக்கு போ. இங்க எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாக்டர் மீனா தான டியூட்டில இருக்காங்க. எஸ், டாக்டர் மீனாவே தான். உனக்கு நான் அவளை பார்த்த ஒரே கிளுகிழுப்பு. ஷோ, இதென்ன வம்பா போச்சு? எனக்கு எதுக்கு அவங்கள பார்த்த கிளுகிழுப்பு? அதோ உன் கனவு கண்ணி நல்லா இழுக்கிறா. கிரி, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அப்புறம் டாக்டர், நான் எல்லாத்தையும் அண்ணங்கிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். உங்களுக்கு மத்த பேஷண்ட்ஸ் பார்க்கணும்ல. கேரி ஆன். ஓகே, see you. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க எதுவும் நினைக்காம இருக்கணும் தான் அப்படி பேசுனேன். அந்த நினைப்பு எப்பவும் உனக்கு இருக்கணும். வா. சாரி சிஸ்டர், இவங்க இல்ல. பேஷண்ட்க்கு சொன்னேன், திரும்பி அடிச்சு ஃபோன் வந்தது. நான் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி தரேன். ஆ, வா வரலாம். அண்ணனுக்கு என்னாச்சுன்னா, கட்டட வேலை சிறப்ப மேல இருந்து விழுந்துட்டாரு, அதான் கொண்டு போறோம். இப்போ எங்க போறாரு? போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஏழு குண்டல வாடா, இந்த மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. கவலைப்படாதீங்கன்னா கடவுள் பாத்துக்குவார். என்ன லுக்குற பாவம் தானே கடவுள்கிட்ட வேணும். அந்த பொண்ணு பேசுதை ஒழிய எதுவும் தெளிவாக சொல்ல மாட்டேங்குது. இந்த நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது சரியாக வரும்னு தோணலை. என்ன ஏதுன்னு தெரியாமல் நாம் எப்படி போகிறது? அதெல்லாம் போலீஸ் தானே நான் விசாரிக்கணும்.
அதென்ன நம்ம வேலையா? இல்ல, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவரும் இறந்துட்டான். நாமளும் அவளை கைவிட்டுட்டா நம்ம காப்பாத்தினதே வேஸ்ட் ஆயிடும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆனா அவ எங்க போவா? அவளை நம்ம வீட்டு கூட்டு போயிடலாம். அங்க அவளை பாத்துக்க நீ இருக்கல. ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணை நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது சரியா வரும்ன்ற? சரியா வரும். சுய நினைவு திரும்பாத அவளை அப்படியே விட்டுட்டு போறது நியாயம் இல்ல. ஓ, திரும்ப திரும்ப அதையே சொல்றேன். பாவமா பொண்ணுதானே, ஊர் பேரை தெளிவா சொல்ற வரைக்கும் நாம பாத்துக்குவோம், அப்புறம் கொண்டு போய் விட்டுருவோம். அது வரைக்கும் கிரி சொல்ற மாதிரி நம்ம வீட்லயே இருக்கட்டும். அந்த பொண்ணு இங்க இருந்து போற வரைக்கும் இவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பல்ல கடிக்கிறதுல நீ என்ன பண்ண போறன்னு புரியுது? அவ சொன்னா பண்ணிடுவா. நீ இங்க எஸ்கேப் ஆகறதுதான் நல்லது. நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விகளுக்கு தெள்ள தெளிவா உன்னையும் என்னையும் குழப்பாத பதிலா சொல்லணும். என்ன சார்? வேலை ரூமுக்கு போனியா? அதை போட்டு பாத்தியா? போய் வேலையை பாருங்க சார். அது என்ன கோபமா சொல்ற? கிரியண்ண, கேஸ் பிடிக்கவோ இல்ல உங்களை மிரட்டிட்டு போறதுக்காகவோ நான் இங்க வரல. அதேதான் உங்களுக்கு எப்படி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இதோ அவ போட்டிருக்கிறதும் நான் போட்டிருக்கிறதும் ஒரே மாதிரி வக்கீல் கோட்டு தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. வெரி சிம்பிள். ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை நான் உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன். யுவர் ஆனர், உனக்கு என்னதாண்டா வேணும்? கிரி, என்ன அது? நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 7 நாள் ஆகுது. ஏன், என்னாச்சு? உனக்கு பசி எடுக்கிறது இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பசி மட்டும்தான் இருக்கு, காசு இல்ல. அது இந்த கேஸை எனக்கு கொடுக்கலன்னா அப்புறம் என் தொல்லை இருக்காது. நான் பட்டினி கடந்தே செத்துருவேன். ஏன் முடிவு உங்க கையில தான். உங்ககிட்ட இந்த கேஸ் மட்டும் இல்ல, உனக்கு ரொம்ப பழக்கம்னு சொன்னல, அவளையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கூட்டிட்டு போயிடு. கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. நம்மளே கூட்டிட்டு போயிடும். யோ, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல, கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ரேடியோ முயற்சியா? கொலை முயற்சியா? எனக்கு வேண்டாம், நான் அட்டன் பண்ணல. கொலை முயற்சியாமே பசிக்குதே. கேஸ் கிடைச்சா ஏதாவது ருசியா சாப்பிடலாமேனு பார்த்தா மொத்தத்துக்கும் முடிவு கட்டுவானுங்க போல இருக்கே. முதல்ல இங்க இருந்து நடைய கட்டுவோம். அழகான கண்கள், அதுல ஆபத்தான தீவிரவாதம் தெரியுது. அந்த கருப்பு படுதாக்குள்ள பெரிய மாமேதா இருக்குமோ? நீ அவன் முகத்தை பாத்தியோ? இல்ல. நீயே இன்னும் அவன் முகத்தை பாக்கலனா விஷயம் விபரீதமா போயிடாதா? இப்படி முகத்தை மூடிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நாம அவன் முகத்தை பார்த்தே ஆகணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொத்தமா உள்ள போக வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் சொல்ல வர? ஒண்ணும் இல்ல, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்க்காக அவளுடைய போட்டோ ஒண்ணு வேணும். போட்டோ எடுக்கணும்னு பக்கத்துல போனா கௌரி என்ன தப்பா நினைச்சுக்குவா? நீ வேற ஏதாவது நல்ல வழி யோசிச்சு வை. போலீஸ் ஸ்டைல போட்டோ எடுக்க தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல, பட் இந்த சின்ன விஷயத்துக்கு நான் போறது பிரஸ்டீஜ் இடம் கொடுக்கல. ஆனா உங்க முகர கட்டிக்கு அதெல்லாம் எதுவும் இருக்க போறது இல்ல. இன்னைக்கு அவளுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, உட்கார்ந்து திங்கிறதுக்கு உருப்படியா ஒரு வேலையை பண்ணுங்கடா. நாம இந்த சவாலை ஏத்துக்கிட்டே ஆகணும். அவளோட போட்டோவை நாளைக்கு காலையில ஸ்டேஷன்ல சேக்கறோம். நல்லா நல்லா தான் இருக்கு. கட்டிங் போட்டு போட்டோ எடுத்தாதான் போட்டோ கிளாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போட்டோவை கிரீனன்ட காமிச்சு மிரட்டணும். மிரட்டுறதுக்கு ஓம் போட்டோ போதாதான் மூதே வேணிய போடுறா. என்னடா, தூக்கவே முடியல. எப்படிடா தூக்க முடியும்? நீ தான் மூணு பக்கம் ராவா குடிச்சிருக்கிய. எங்க நான் குடிச்சிட்டு போறேங்கிற உங்களை எல்லாத்தையும் குடிச்சு தொலைச்சிட்டேன். மூணு பக்கே போதை ஏறுதுனா மிக்சிங்ல தான் எங்கேயோ குடிச்சிட்டு மிக்சிங். ஏண்டா, ராத்திரியில கூட பரதா போட்டுதான் தூங்குவாளாடா? இல்ல, நாட்டாம மாதிரி வேட்டி சட்டையில தூங்குவா. கேள்வி கேக்குது. சரி சரி, ஏன் எங்க வச்சுட்டு ஏறு வா. பாத்து பாத்து சத்தம் போடாம மேல ஏன் நீ சரியா வைக்க முடியலடா? என்ன கிளாஸ் கிளாஸ் இருக்குடா. ஸ்மால் இருக்கா? ஸ்மால் இருக்கா? ஸ்மாலா? ஏண்டா இப்பதானே அடிச்ச? மறந்து
புடுச்சுக்க. ஏ பாத்து புடுறா விட்டா தெரிஞ்சிரு. இதுல மட்டும் தெளிவாரு. கிரியண்ணா வீட்டுல திருட்டு பசங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன். இருக்கா பக்கத்துல கொண்டு போறோம். ஆஹா, லைட்டிங் சூப்பரா இருக்கு. கேமரா விடுறா. டேய், அவளை காணண்டா. காணமா? அடிச்ச சரக்குல கண்ணு மங்கி போச்சா? ஒழுங்கு மரியாதையா போட்டு வர்றா. ஹவுஸ் பிரேக்கிங், பங்களால பூந்து ஆட்டைய போடுறது. ஐபிசி செக்ஷன் 300 சில்ட்ரன். லைட்டா போட்டதுக்கு டைட் ஆயிட்டே. முதல் தடவையா நாடே கேஸ் பிடிச்சிருக்கேன். விட மாட்டேன், விட மாட்டேன். ஐயோ, ஆட்டம் க்ளோஸ். அப்பா, சேஃப் லேண்ட் ஆயிட்டேன். எவனோ என் கழுத்தை இறுக்கி புடிச்சிட்டான்டா. நான்லடா ஏறினேன், நீ தானடா இறுக்கி புடிச்சிட்டு இருந்த. அப்புறம் யாரா உன ஏறி இறுக்கி புடிச்சிருப்பாங்க? அது ஏன்டா கேக்குற, எனக்கு எதுவுமே புரியலடா. எல்லா விதி முருகா காப்பாத்துப்பா. அடிச்சு மப்பெல்லாம் இறங்கி போச்சு. என்ன பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார் கேட்டார்ல, அந்த பொண்ணோட போட்டோ வேணும்னு. அதான் போட்டோ எடுக்கலான்னு வந்தோம். டேய் லூசு பசங்களா, ராத்திரி நேரத்துல போட்டோ எடுன்னு சொன்னாரா? என்னதான் தலையில கேட்டாலும் அவ போட்டோ எடுக்க விட மாட்டான். அந்த மாதிரி ஃபேமிலில வந்த பொண்ணு இல்ல. ஐ நோ. என்னங்க சத்தம்? கௌரி ஒண்ணு இல்ல. ஐயோ கௌரி அக்கா, நான் ஒண்ணு இல்ல. என்ன மாட்டி விட்டாங்க? என்ன அது? இது இது ஒரு ஏணி கோடான கூட சொல்லலாம். அது தெரியுது. நீ இந்த ஏணியை பிடிச்சிட்டு இங்க எதுக்கு நிக்கிறேன்னு தான் புரியல. அது மாங்கா பறிக்க. பாதி ராத்திரி இல்லையா? நீ இங்க எதுக்கு நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. இந்த விளையாட்டெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத? அதென்ன மாங்காய் பொறிக்கிறதுக்கும் ராத்திரி பகலுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பசங்க ராத்திரி நேரத்துல ஏணிய வச்சுக்கிட்டு அலையறானுங்க. பசங்களை மட்டும் சொல்லாத. ஐயா மட்டும் என்ன பண்ணாரா? மாங்காய் பறிக்கல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சத்தம் கேட்டு தாங்க வந்தேன். அந்த பொண்ணோட நடவடிக்கை சரியில்லைன்னு தோணுது. அவ என்கிட்ட சொல்றா, உன்கிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? ஏன் நிறுத்திட்ட? வா வா, சொல்ல வேண்டியதை என்கிட்ட மட்டும் சொன்னா போதும்னு நான் அப்பவே அவகிட்ட சொல்லிட்டேன். அதுவும் நல்லதான். ஆனா முக்கியமா ஒரு விஷயத்தை அவகிட்ட நீ கேட்டிருக்க. என்ன? அது இந்த பெல்ஜியத்துல பர்தா தடை பண்ணிருக்காங்க. அதனால பர்தா எந்த நாட்டுல எல்லாம் தடை பண்ணிருக்காங்கன்னு அவளை கேட்கணும் இல்லையா? அது இல்ல, வீட்லயும் பர்தா போட்டு இருக்கணுமா? என்ன புரியல? அதே முகத்தை பர்தா போட்டு மூடியே இருக்கிறதாலதான் பசங்களுக்கு பாக்கணும்னு தோணுதோ என்னமோ. ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா அவ்வளவுதான். ஆஹா, அவ்வளவுதானா? குழப்பம் தீந்துடும், அவ்வளவுதான். அது சொல்ல வந்த. நீ கொஞ்சம் அவளை வர சொல்லு, நானும் நேரடியாக கேட்டு அவள் எங்கே போகணுமோ கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் நான் கேட்டு முடிச்சிட்டேன். சொந்தமான வீட்டையும் கடன்காரங்க பிடுங்கிட்டாங்க. கூட இருந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இங்கே இருக்கிற அவள் அங்கிளை தேடி வந்திருக்கா. அட்ரெஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். நேற்று ஒரு ஆண்டியும் அங்கிளும் ரோட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பைக்காரன் தூக்கிட்டான். அவங்க செஞ்ச பொண்ணே நான் ஸ்பாட்டில் இருந்தேன். நீ என்ன பண்ண? நான் ஓடி போய் அந்த ஆண்டி அப்படியே அலேக்கா தூக்கி என் தோளில் போட்டுக்கிட்டு ஒரே ஓட்டம் நேராக ஆஸ்பத்திரி போய் அட்மிட் பண்ணிட்டேன். ஆண்டிக்கு என்னாச்சு? அந்த ஆண்டிக்கு லைட்டாக சின்ன இங்கே ஒரு கீரல், அவ்வளோதான். அங்கிள் யாருக்கு தெரியும்? அந்த அளவுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்திச்சுப்பா. என்னானோனோ பாவம். என்னடா அது, தலையில் அடிபட்டு அவரை தானே நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கணும். அடப்பாவி, நீ தானே சொன்ன பெண்களும் தெய்வமும் ஒன்று தானே? இதை மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பேசுறது என்கிட்ட நடக்காதாமா? போட கேனப்பையில. என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு அடிச்சு போடுற? அவ பிறந்த ஓபன் பண்ணிட்டாடா. அந்த பக்கம் இருந்து அவளை பாத்துக்கலாம்ல. க்ளோஸ் பண்ணிட்டா. ஓ, ஷட்டர் விழுந்துருச்சா? என்ன? வீடு சுத்தம் பண்றதுக்கு வாக்யூம் கிளீனர் எடுக்கலாம்னு வந்தேன். வாக்யூம் கிளீனர்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட? என்ன விஷயம்? அது வந்து, ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னு. வீட்டில் ஒரு வேலையும் செய்யாத நீ வாக்யூம் கிளீனர் கையில் வச்சிருக்க. வீடு அழுக்கா இருக்கே, சுத்தம் பண்ணான்னு எடுத்தேன். சொந்த வீட்டை கிளீன் பண்றது அவ்வளோ பெரிய தப்பா என்ன? தப்பு ஒன்றும் இல்லை.
पद्दा ए पर्दा, पर्दे के पीछे प्या है, पर्दे में रह में थो, पर्दे में रह में धू। ஏதாவது எட கூட நடக்கும். கௌரி அக்கா. ஆ ஏமாத்துறாரம்மா. கிரி அண்ணனுக்கு அந்த படுதக்காரிய பிடிச்சிருக்கு போல இருக்கு. ச்சே, அவன் முகத்தை கூட பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி இவருக்கு பிடிக்கும்? டே, இவ்வளவு கஷ்டப்படுறதும் அவன் முகத்தை பார்க்க தானே ஆசை இருக்காதா? ஏன்னா எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க கௌரி அக்கா விட மாட்டாங்கல்ல. அவ கையில செப்பனி இருந்திருக்குடா. கௌரி அக்கா, அத நான் வாஷ் பண்றதுக்காக வச்சிருந்தேன். அப்படியா? வாஷ் பண்ண வச்சது எப்படி இங்க வந்தது? ஐயோ, இங்க இருந்துதா? அப்ப பாத்ரூம் கதவுல இருந்து நீங்க எடுக்கலையாக்கா? நானா? பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. போன் இதுதான் சாரோட பிளானா? அப்ப பிரச்சனை இங்க பசங்க இல்ல. ஷோ, என்ன பேசுற நீ? நீனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்ட வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் உன்ன அவ மொத மாத்திட்டாளா? இத நான் ஒத்துக்க மாட்டேன். அவ இனி இங்க இருக்க வேண்டாம். இருந்தா என்னையும் சலீமாவை ஜாஃபராவாக்கிடுவா. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத, கொஞ்சம் இரு, நான் உன்கிட்ட பேசணும். நான் எதுவும் கேக்குறதா இல்ல. மத மாற பேச்சு கேடல. நம்ம மதம் நமக்கு பெருசு, நீ மாறாத, மாறவே மாறாத. மனசு மாறினா பரவாயில்ல, மதம் மாறது எப்படி? என்ன நடந்துச்சு கௌரிக்கா? ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி உன் விஷயத்துல ஒரு முடிவெடுத்தாகணும். டேய், கிரியன் எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த அபிப்பிராயம் இல்ல. தேவையில்லாம நீ தான் அவர் சந்தேகப்படுற. சந்தேகம் வரதான் செய்யும், அதுல என்ன தப்பு? நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன்னா கிரியன் ஒரு ஆம்பளல்ல இல்லையா? ஆமான்னு சொல்லு, எனக்கு நல்லா தெரியும். டேய், பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. நம்ம சிங்கம் நம்மளை நோக்கி பரபரப்பா வந்துகிட்டு இருக்கு, சீரனா தாங்க மாட்டீங்க. கிரியன ஒரு மாசம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன், அம்மா பாக்க ஊருக்கு போறேன். நீ கொஞ்சம் உட்கார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா? நீ பரிதா கொடுக்க போனப்ப அவ முகத்தை பாக்குற சான்ஸ் எனக்காக கிடைச்சதா? யார சொல்றீங்க? அந்த சைரா பானுடா, வேற ஒன்றும் இல்ல. நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அவ டெரரிஸ்டா இருப்பாளோங்கிற ஒரு பயம் இருந்தா ஏடா குடும்பம் ஆயிடும். அந்தாலும் ஒரு லூசு பையனே. ஆமாண்ண, பரிதா போட்டவங்கள டெரரிஸ்டா என்ன? அந்த பொண்ணு நல்ல குடும்பத்துல பிறந்த தேவதை. அது எப்படி இவனுக்கு தெரியும்? எவனுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதே தான், கௌரி கிட்ட இதே மாதிரி சொல்லிருக்கா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னவா இருக்கும்? ஐ லவ் யூ வா இருக்கும். ஐ லவ் யூ. பரதாபப்பட்டு தான் உன்னை இங்க தங்க வச்சோமே தவிர உனக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கல.
நீ ஏன் கௌரி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கே கேவலமா இல்ல? நீ மட்டும் கேவலமா நடந்துக்கலாம்ல. ஏய், அவ்வளவு யாரோ கொல்ல வந்தாங்க, நான் என்ன எதனை பார்க்க வந்தேன்? இந்த சாக்கு போக்கு சொல்லி என்ன ஏமாத்திர வேலை எல்லாம் வேண்டாம். மித்து நல்லவன் இல்ல, அவனை விட்டுட நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீ இந்த பொண்ணோட சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்காத. மரியாதையா இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. என்ன பேசுற கௌரி, எங்க கொண்டு போய் விடுறது? நீ அவளை அனுப்ப மாட்ட, எனக்கு தெரியும். அட்ரஸும் வீடும் எங்க இருக்குன்னு அவன் சொல்லுவான். சொல்லலைனா ஏதாவது ஒரு பள்ளத்துல அவளை கொண்டு போய் தள்ளி விட்டுரு. இனி இந்த ஜென்மத்துல நான் இவளை பார்க்க கூடாது. கிரியனா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறேன், அங்கேயே பஸ் நிற்கும். நான் ஊருக்கு போய் அம்மா பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். கிரியனா, நான் வழியிலே இறங்கின விஷயம் கௌரி அக்கா தெரிய வேண்டாம். உங்களை தனியா விட்டு போனேன்னு பயங்கரமா திட்டுவாங்க. நீ போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன். இனிமே உனக்கு இந்த வேஷம் தேவைப்படாது. தேவையில்லாம எதுக்கு போத்திட்டு இருக்க? எடுத்து தொல. வந்து வண்டில ஏறு. என்ன ப்ராப்ளம்? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. டேய், ஓகே, வண்டில போடுடா. என்ன விஷயம்னு கேட்கும் போது சொல்லணும்ல. நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது, அந்த கார்ல அவ்வளவு பணம் இருந்ததுன்னு. அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியவே இல்லை. என்னோட மாமாவை பாண்டிச்சேரியில வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவராஜ் சார் கிட்ட எங்க மாமா டிரைவரா இருந்தாரு. சார், எங்க மாமா பாவம், அவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். இந்த லெட்டர் கொண்டு போய் எம்எல்ஏட்ட கொடு. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். நீ நேரில் போய் பார்த்து கேட்டேன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் மத ஈடுபாடு ஜாஸ்தி. போகும்போது ஒரு படுதா போட்டு போ, நீயும் கூட போ. நம்ம கார்ல இருந்து ஏதாவது ஒரு கார் எடுத்துக்க. சரிங்கண்ணா. அப்படி வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணு திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தேவராஜ் சார் இருந்தார். இங்க பாருமா, நீங்க போன கார்ல 50 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. டிரைவரோட டெட் பாடி வரைக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பணம் மட்டும் இல்லை, இது பிளாக் மணியா இருக்கிறதுனால நாம போய் போலீஸ்லயும் சொல்ல முடியாது. அப்படியே போய் சொன்னாலும் உன் மாமா மாதிரியே நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல வந்தது உன்னை காப்பாற்ற வந்தவங்க தான்.
அந்த பணத்தை அவங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும். நீ அந்த பணத்தோட வர. ஒருவேளை நீ பணத்தோட வரலன்னு வச்சுக்க, உன்னோட இறுதி சடங்குக்கு உன் மாமன பரோல்ல இருக்கிறதுக்கும் நான் தான் போக வேண்டியிருக்கோம். உங்க கூட தங்கி அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி உங்க ரூமுக்கு வந்தது கூட நான் தான். பணத்தை திருப்பி கொடுக்கலனா தேவராஜ் சார் என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. எனக்கு வேற வழி தெரியல. உங்க கூட இருக்கிற யாரோ தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும். தயவு செஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. வா வண்டியில வந்து உட்காரு. கௌரியா, கௌரிக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். பணத்தை என் கூட இருக்கிறவங்க தான் எடுத்தாங்கன்னா அந்த பாவத்தை என்னால சுமக்க முடியாது. வா. ஹலோ கௌரி, கிரி எங்கம்மா இருக்கா? அதான் சொல்லு. அதான் கூப்பிட்டும் கிடைக்கல. நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கிடைச்ச உடனே எனக்கு கூப்பிட்டு சொல்லு. அப்புறமா மித்துன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த படுத்தா போட்டிருந்த பொண்ணை இடிச்சு கொள்ள ட்ரை பண்ண அந்த டேங்கர் லாரி மித்துனோடது. கிரி, மித்துன்னு அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ கிரிய போல உனக்கும் தோண ஆரம்பிச்சிருக்குமே மித்துன் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பானோன்ட்டு. ஆக்சிடென்ட்டோ கொலப்பழியோ எதுவாக வேணா இருக்கட்டும், கிரி பிரச்சனையில் தலையிட்டதுனால தானே இந்த அளவுக்கு வந்திருக்கு. யாரோ பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் தான் இவனை இதில் மாட்டி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்லையாம்மா? டேய் சுசிலா, அங்க போற புதுசா ஒரு பீஸ், இது யாரா இருக்கும்? ஹலோ அட்வகேட், என்ன பிரச்சனைனா வழக்கமா சீக்கிரம் வருவீங்க, இன்னைக்கு லேட்டா வரீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை. வர வழியில ஒரு கோயில பார்த்தேன், அப்படியே போயிட்டு வந்தேன். அப்புறம் வக்கீல என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, செருப்பா இருந்துருச்சு, மாத்திட்டு வந்தேன். அது சரி, இங்க என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட, பேசாம கிளம்பு. இதோ ஆர்சி புக்கோட காப்பி, சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன். புக்கில் இருக்க அட்ரஸை பார்த்தியா? சரியா இருக்குல்ல? சம்பவம் நடந்தப்போ வண்டியை ஓட்டினது யாரு? இதுக்கு பின்னாடி நீ யார் யார் இருக்கா? எல்லாம் விசாரிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அவனுக்கு உடனே ஜாமீன் கிடைக்குமா? சான்ஸே இல்லை. நீ அன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னதுனால தான் 302லையும் 304லையும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. அவ்வளோ சுலபத்தில் ஜாமீன் கிடைக்காது. கிடைக்கக்கூடாது. மோட்டிவெல்லாம் நான் கொண்டு வரேன், ஐ விட்னஸ் வரைக்கும். நான் வெளியே வர முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டல. ஊருக்கும் வீட்டுக்கும் அடங்காமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுதான் நல்லது, ஆயுள் தண்டனை. மற்றவங்களாவது நிம்மதியாக இருக்கலாம்ல. தெரிஞ்சோ தெரியாமையோ நீ செஞ்ச காரியம் நம்ம எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்துருச்சு. மனசு கஷ்டமா இருக்க. அவன் வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை செய்யலை. ஆனால் உங்கள் மனசு வருத்தப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் விட மாட்டேன். எந்த ஆக்சிடென்ட் கேஸாக இருந்தாலும் என்னால் விட முடியாது. உண்மை எல்லாருக்கும் புரியணும். நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்ல? நான் புரிஞ்சுக்கிட்டேன். மித்தும் தான் இதை செஞ்சாரு. இதை பாரு, தேவையில்லாம உன் பிடிவாதத்தால மற்றவங்களை வேதனை படுத்தாத. கூட கொஞ்சம் பேசும் வா. இவளை நீ இன்னும் அனுப்பி தொலைலையா? வா கௌரி, சொல்றேன். எங்க வருது? நான் சொல்றத கேட்ட அப்பதான் உனக்கும் புரியும். நான் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீ கேட்டே ஆகணும் கௌரி. ஆனா அதுக்காக இப்படி கூச்சல் போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வா. எதுவுமே தெரியாத முகத்தை வச்சுக்கிட்டு என் அண்ணனை மயக்க வச்சிருக்கல. நீ அழுது காரியத்தை சாதிச்சிடலான்னு நினைக்காத. மரியாதை எங்கிருந்து போயிடுறி கௌரி. பேசாத. நேத்து புதுசா வந்த இவ உனக்கு பெருசா போயிட்டால. வழியில போற ஒரு தேர்ட் ரேட்டட் கேவலமான ஒருத்திக்காக நீ வரிஞ்சு கட்டிட்டு பேசுறியா? தங்கச்சின் அன்பா நீ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்த பாவத்துக்கு இதென்ன தண்டனையா? இனி நான் சொல்றேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன் தங்கச்சி நீ மறந்துடு. எனக்கு யாரும் இல்ல. கௌரி வண்டியில ஏறு. கிரி, ஏன் என்னவோ மாதிரி இருக்க?
எல்லாம் சரியாயிடும். ரெண்டு நாளாக கௌரி ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கா. நான் கூப்பிட்டாலும் வரமாட்டான். உனக்கு தெரியும்ல நான் அவளை புரிஞ்சு இருந்ததே இல்லை. அவ கோபமும் பிடிவாதமும் எவ்வளோ நாள் இருக்கும்? நீ கவலைப்படாமல் இருந்தாலே போதும். அந்த பொண்ணு என் வீட்டில் வச்சிருக்க. ஹே, நான் அவளை போக வேண்டானது அந்த பொண்ணு என் கூட இருக்கணும்னோ பண உதவி செய்யவோ இல்லை. அவ இருந்தால் தான் கௌரிக்கு எல்லா ஒன்றையும் புரிய வைக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கௌரியை புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவான். வண்டி மித்துனோடதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை விடவே மாட்டேங்கிறேன். அவன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை. அப்புறம் இந்த பண விஷயந்தான். நானும் இதை பற்றி எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்றான். எதுக்கும் ஆளுங்க பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் விசாரிச்சிரு. நீ என்ன சொல்ல வர? உன் கூட இருந்தானே சமீர் ஆக்சிடென்ட் ஆகி மூணாவது நாள் இங்கேருந்து போனவன் தான். நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனால் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சமீர் அப்படி நீ வேற. மொத்தம் 50 லட்சம் ரூபா பணம். ஒருவேளை இது என் கண்ணில் பட்டிருந்தா நானும் அமுக்கு தான் பார்ப்பேன். வலி இருக்கா? இல்லை. கொஞ்சம் நடந்து பாரு. பயப்பட வேணாம் சமீர், கைவிடுங்க, நடக்கட்டும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில கைவிடாம இருந்தா சரி. ஒரு நிமிஷம். ஐயோ கிரியண்ணே, இருமா வந்துடுறேன். ஆ சொல்லுங்கண்ணே. இப்ப நான் வந்து வீட்டில தான் இருக்கேன். அம்மாவோட இன்னும் 2-3 நாள்ல வந்துருவேண்ணே. ஆ சரி. வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? தங்கச்சிய கூட்டிட்டு வரல? நான் போன் பண்ணும் போதெல்லாம் சமீர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு நாள் இங்க வரணும்னு. சமீர் வரல, அவனுக்கு இப்ப அம்மாவே வேண்டாம். நீங்களே போதும். அவனை பார்த்து 2 மாசம் ஆகுது. அவன் இப்ப பயங்கர பிஸியா இருக்கான். இன்னும் சொல்லணும்னா அவன் இன்னைக்கு லட்சாதிபதி இல்ல. வாழ்க்கையில என்ன இருந்து என்ன தம்பி பிரயோஜனம்? மாசம் மாசம் மிஞ்சி போனா 1000 ரூபாய் அனுப்புவான். அம்மாக்கு ஒரு பென்ஷன் மாதிரி. பக்கத்தூர்ல ஒரு வேலை இருந்தது, இவ்வளவு தூரம் வரதால சமீர் இதை கொடுத்தான். இந்த பணமும் அவனுக்கு தான் போதா? உள்ள வந்து டீ சாப்பிட்டு போங்களேன். வேண்டாமா, போனோம், நிறைய வேலை இருக்கு. யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிற கணக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா நாங்களும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்க தானே. வேலைக்காரங்கன்னு நினைக்காம இருந்ததான் தப்பாயிடுச்சு. இதுக்கு மேலேயும் உங்களை வச்சிருக்கிறது சரியா படலை. எல்லா சுதந்திரமும் கொடுத்து உங்களை கூட வச்சுக்கிட்டதுக்கு நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன். இதில் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டே எங்கேயாவது போங்க. எல்லார் பேக்கையும் தரோவா செக் பண்ணி அனுப்பு. அப்புறம் அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு போனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது. இந்த பேக்கை பார்த்துருங்க, அந்த கெட்ட பேர் எனக்கும் இருக்குல்ல. என்ன எல்லாரும் இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்டீங்க? இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த? அதான் அப்பவே நீங்க போன் பண்ணும்போது சொன்னனே, 2 மாசம் கழிச்சு என்னை பார்த்ததும் அம்மாக்கு கை கால் ஓடல. விட்டா தானே பிரியாணி மட்டன் மீன் அது இதுன்னு பண்ணி என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்கண்ணே. பிரியாணி மட்டனா சிக்கனா? மட்டன். சும்மா நெய்யை ஊத்தி மணக்க மணக்க செஞ்சாங்க. ஏன் ஊத்த மாட்டாங்க? காசு இருந்தா எதை வேணாலும் ஊத்தலாமே. அந்த பணம் எங்க? எந்த பணம்? ஒழுங்கு மரியாதையா மறைக்காம உண்மையை சொல்லு. சொல்லு, பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? எடுத்திருந்தா உண்மையை சொல்றா. உன்னால எங்களுக்கு கெட்ட பேரு. யாரோட பணம்? எந்த பணம்? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ படுதா போட்ட பொண்ணு கார்ல இருந்தது, அந்த 50 லட்சம் ரூபா. அம்மா மேல சத்தியமா, கடவுள் மேல சத்தியமா எனக்கு தெரியாது, அவதான் ஏதோ விளையாடுறா. 50 லட்சம் ரூபா அவகிட்ட எப்படி? அவ பேச்ச கேட்டுதான் என்ன அடிச்சிங்களே. அந்த பொண்ணுனாலதான்டா கௌரி அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்க. கௌரி அக்கா போயிட்டாங்களா? எங்க போனாங்க? வாடா போலாம். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கிரி என்ன ஆளே மாறி போயிட்டார். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்னை அடிச்சு கொண்டுடுங்க. ஆனால் பண்ணாத குற்றத்தை நான் எப்படி ஏற்றுக்கிறது? அண்ணா, நான் போய் சொல்லிட்டேன், அம்மாவை பார்க்க நான் போல. என்னால் 2 காலும் போன ஒரு பொண்ணு இருக்கா, அவள் நடக்கணும். உங்ககிட்ட பணம் கேட்டால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தருவீங்க, ஆனால் நான் சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் தான் அவள் நடக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மறைச்சேன். இந்த மாதிரி எவ்வளவோ கேஸுகளை என் சர்வீஸ்ல நான் பார்த்திருக்கேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், ஷாக் ஆகிடக்கூடாது. சொல்லி தொல்ல. ராங் கால்குலேஷன். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இவனுக்கு இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்கன்னு. அவனுங்களை பார்த்தாலே தெரியுதுல்ல. நீயோ யோசி, அந்த மித்து தான் செஞ்சுருக்கணும், அவன் தான் செஞ்சான். இப்படியே மறைச்சிக்கிட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்காக நம்ம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. மித்து நிரந்தரமா உள்ள இருக்கணும், அதுதான் அவரோட நோக்கம். அதுக்காக தான்
அந்த பொண்ணு அங்க தங்க வச்சிருக்காரு. என்ன வேணாலும் சொல்லுக்க, அவருக்கு யார் மேலேயும் அன்பு இல்லை. ஒரு ஃபோன் பண்ணாரா, வந்தாரா இல்லையே? நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? குடும்பமா கூடு விட்டு கூடு வந்திருக்கீங்க. இனி இந்த கூட்டுல நானும் ஒரு குருவிதான். கேட்டு மெர்சல் ஆயிடாதீங்க. மித்துனுக்காக கோர்ட்ல நான் ஆஜராலான்னு இருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டி வந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய தூரமே இல்லை. ஜாமீன் கிடைக்கும் இல்லைன்னா நான் வற்புறுத்தி வாங்கி தருவேன். அதுக்காக நான் இப்ப கோர்ட்ல உருண்டு புரண்டெல்லாம் வாதாட வேண்டி இருக்கும். அது என்னோட போட்டோம். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். என்ன செய்யணும்? இந்த மொபைல கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்களா? 20 ரூபாய்க்கு போதும். ஆனா பிளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். கஷ்டத்துல இருக்கிறேன், கடனா கொடுத்தா கூட ஓகே. ஒழுங்கா போயிடு. யூ மீன் அவுட் கோய்? கௌரி, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வா. நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு சரியா படல. நான் இப்ப தனியா இல்லையே, இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. அது சரி, தாவி குதிச்சு வந்துட்டீங்களாடா? தாவி குதிச்செல்லாம் வரல, அவரு விரட்டி அனுப்பிட்டாரு. அப்போ நீ வரமாட்டியா? அட்லீஸ்ட் அப்பாவை பார்க்க வரலாம்ல. நான் அப்பாவை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆனா அங்கேயே வந்து தங்குறது அது வேண்டாம். உன் பிடிவாதம் இன்னும் உன விட்டு போகலையா? கிரி அந்த பொண்ணை இன்னும் அங்கதான் தங்க வச்சிருக்கான்ல. அந்த பொண்ணை அங்க இருந்து வெளியே அனுப்பணும். அதான உங்களுக்கு வேணும். அத பண்றதுக்கு ஒரு நூதனமான யோசனை என் புத்தியில உதிச்சிருக்கு. என்ன யோசனை? நான் ஒரு புது கம்ப்ளைண்ட டெவலப் பண்ணுவேன். போலீஸ்காரங்க உதவியோட பெரிய பங்களாவுல ஒரு பொண்ணும் பையனும் கசமுசாவில ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். தேவைப்பட்டா 18 வயசுக்கு குறைவான பொண்ணு அந்த ஆளு கபலீகரம் பண்ண பாக்கலான்னு வருத்த எடுத்துருவேன். எப்படி என் யோசனை? பெருத்த அவமானம். நல்ல வேளை கைய ஓங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டா. பெயில் பெட்டிஷனை பற்றி நாளைக்கு தான் பேசுவாங்களா? ஜாமீன் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் அந்தளவுக்கு குழப்பி வச்சிருக்காங்க கிரி. நீங்கிறதால தான் அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் அதை மறந்துட்டேன். இல்லைன்னா இதை செய்யுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். உன்னை இந்த நிலைமையில் பார்க்குறப்போ ஒன்று மட்டும் நிச்சயம், நாளைக்கு உனக்கு ஜாமீன் கொடுக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போய் அப்ரூவ் ஆக போறேன். நான் தான் வண்டியை ஓட்டுறேனோ. என்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இல்லைங்கிறதால தான் நீ படி ஏத்துக்கிட்டேன்னு சொல்றேன். நாம இந்த மேட்டர்ல இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். கிரி அந்த பொண்ணு அனுப்பிட்டானா இல்லையா? இன்னும் அங்கதான் தங்க வச்சிருக்கான். நான் அவ கண்ணில் படாம சுத்திட்டு இருக்கேன். அவ மட்டும் என்ன பார்த்துட்டாள்னா கதை அவ்வளவுதான். அட் எனி காஸ்ட் அவளை அங்கிருந்து விரட்டி ஆகணும். அவ மட்டும் சாட்சி சொல்ல வரலன்னா நாம இந்த மேட்டர்ல இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். நீங்க ஒன்னும் வேணும்னே போயிடுக்கலையே. நான் உள்ள இருந்தாலும் என் மச்சான் உள்ள இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். தேவையில்லாம நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. கிரி என்ன பண்றான்னு பாத்திரலாம். நனையாவது கரெக்ட் பண்ண முடியதான்னு பார்க்கலாம். கிரியண்ணா, கிரியண்ணா, இனி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களையும் அந்த பொண்ணையும் புரட்டி போடணுங்கிறதுக்காக கொடூரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம், உங்க கூட நான் இருக்கேன். மித்துனை கடைசி வரைக்கும் ஜெயில கழி தின்ன வைக்கிற திட்டம் என் கையில இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். என்ன காரியம்? ஆட்டோக்காரங்கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவேன். இந்த வக்கீல் வேலை உனக்கு ஒத்து வராது. வேற ஏதாவது வேலையை பாரு. இப்ப என்ன வேலை செய்யறது உங்களுக்கே தெரியும்ல. நான் ஒரு பயங்கர நோயாளி. என்ன நோய்? மெடிக்கல் சயின்ஸ்ல அதோட பேரு எத்லெடிக்ஸ் பிரபத்தல் ஆஃப் சாப்ரன்சீவ் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. அப்படின்னா பசி? உனக்கு அந்த நோய் இல்லடா, உனக்கு செரிபிரல் இக்னோரன்சியா சிண்ட்ரோம். ஐயோ, அது என்ன வைத்தியம்? அர்த்தம் என் பேரு தேவராஜ். கேள்விப்பட்டிருக்கேன். சைரா சொல்லியிருப்பா கரெக்டா? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இங்க வந்து உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அதுக்காக நான் வரல. பின்ன நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நாம ஒரு 10 நிமிஷம் பேசலாம். பேசலாம்.
இதெல்லாம் ஒரு நம்பிக்கையினால நடக்கிற கேம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ், அதெல்லாம் நான் கேட்க தயாரில்லை. ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவை பண்ண நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. நான் வாக்குவாதம் செய்ய வரல, ஏமாத்தினியான்னு கேட்டால் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம். நான் இழந்த பணம் அது எனக்கு வேணும். என்னை நம்பி பணத்தை கொடுத்தவங்களும் அதே மாதிரி பணம் போய் சேர வேண்டியவங்களும் நான் தான் அந்த பணத்தை அடிச்சுட்டு தான் சந்தேகப்படுறாங்க. உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு உனக்கு மூணு ஆப்ஷன்ஸ் தரேன். ஒன்று, பணத்தை திருப்பி கொடுக்கறது. ரெண்டு, பணத்துக்கு பதிலாக சைராவை என் கூட அனுப்பி வைக்கிறது. இல்லைன்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான்ல மீத்தணும். இவங்களில் யாரையாவது நான் பழி வாங்கியே தீர்வேன். நான் இருக்கிற வரைக்கும் இது எதுவும் நடக்காது. மெத்தூன் குற்றவாளியாக இல்லையான தீர்மானிக்கிறதுக்கு கோர்ட் இருக்குது. ஓகே, அதெல்லாம் விடு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னால் கௌரியை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா என் டார்கெட் அவள் தான். தேவைப்பட்டால் அவள் கதையை கூட முடிப்பேன். வெரி குட். கௌரிக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உன்னால் தாங்க முடியல. ஒன்று தெரிஞ்சுக்க, நீ என்ன பண்ணாலும் இதை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அந்த பணம் என் கைக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணுனாலும் செய்வேன். உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை மறந்துடாத. ஆனால் எனக்கு இதுதான் தொழில், நான் சொன்னால் செய்வேன். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் கௌரியை விட்டுடுறேன். ஓகே, யூ டு சார். நெல், பணத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் அது மிரட்டலுக்கு பயந்து நினைக்காத. எனக்குன்னு சில குறிக்கோள் இருக்குது. பட் ஐ நீட் டைம். எனக்கு அதுக்கு ரெண்டு வாரம் டைம் வேணும். அப்போது கௌரி சைராபான் மட்டும் இல்லை, மித்துனோட ப்ரொடெக்ஷனுக்கும் நீ பொறுப்பேற்றுக்கிற, ரைட்? Agreed. பணத்துக்கு பதிலா அவங்க கேட்டது என்னதானே? எனக்காக இவ்வளவு பணத்தை? உனக்காக எல்லாம் இல்ல, அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியணும். அதுக்கு நீ இங்க இருந்தா தான் முடியும். அப்பதான் எனக்கும் கௌரிக்கும் உள்ள பிரச்சனை தீரும். அப்புறம் தேவராஜ் கொடுக்கறேன்னு சொன்ன பணம், அதே என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொடுக்கற கடன். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து அடிக்கத்தானே அப்ப சாருக்கு கேஸ் தான் வேணுமா? எக்ஸாக்ட்லி, கேஸ் தரேன். பட் நான் சொல்ற மாதிரி செய்யணும். நீங்க எனக்கு தர பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யலனா செக்கா கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அப்ப வக்கீல் வண்டியில ஏறி உட்காருங்க. தேவைக்கு அதிகமாவே கேஸ் தரேன். தேங்க்யூ. சந்தோஷத்துல நாக்கு தள்ளி இந்த வக்கீலையும் அனுப்பலாம். நம்ம வண்டியில வக்கீல்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டு, நம்ம வேலை சீக்கிரம் முடியும். எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வராத இடத்துக்கு வர வச்சிட்டானுங்களே. கிரி அண்ணா, என்னாச்சுடா? அண்ணா என்னை ஏமாத்திட்டாங்கண்ணா. கேஸ் இல்லைன்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்ததே அந்த தேவராஜ் தப்பா நினைச்சிட்டான். ஒரு 1000 கேஸ் இருக்கு இப்ப என் தலையில. எதுக்கும் ஜாமீன் கிடைக்கும்னே தோணல. கொலை முயற்சியில இருந்து கற்பழிப்பு வரைக்கும் படுபாவிக்க கோத்து விட்டாங்க. நான் போயிட்டு வரட்டும். வக்கீல் வாழ்க்கையில வாலிபால் விளையாட்டாங்களே. மித்துனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. நான் வெளியே வந்துருவேன் எனக்கு தோணுச்சு மச்சான். நம்ம வக்கீல் தான் ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாரு. மித்துன், டேய் வேண்டாம். எதுக்குடா? ஏய், ஒண்ணு இல்ல, ஒரு வாரமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாருன்னு கேட்டு வரேன். ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கேன். சொல்ல முடியாது, மறுபடியும் நான் உள்ள போனாலும் போவேன். ஆனா இன்னொரு தடவை நான் உள்ள போகும்போது கண்டிப்பா உன் தங்கச்சி கதறுவா. உன்னால முடிஞ்சா என்ன உள்ள போட்டு பாரு. அவ என் தங்கச்சிடா. இதெல்லாம் நீ தான் செஞ்சனு தெரிஞ்சா அவ காரியம் முகத்திலே துப்புவா. பார்க்கலாம். பார்த்துதானே ஆகணும்.
கிரி, அவனுக்கு கௌரியை கட்டி கொடுக்க மாட்டேன். உன் பிரச்சனை அவ்வளோதானே? அது நடக்காது, சத்தியம். ஆனால் அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேஸில் தலையிடாத. அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா, அவன் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குற வரைக்கும் கேஸ் நமக்கு சாதகமாக இருக்காது. அதனால் கௌரிக்கும் மித்தருக்கும் கல்யாணத்தை உடனே நடத்துகிறோம். கௌரி சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவாவது கிரி வாபஸ் வாங்கிடுவான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இதை பற்றி பேசுறது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கணும்னா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல. லுக் கௌரி, பெருசாக ஒன்று வேண்டாம், சின்னதாக ஒரு சடங்கு, அவ்வளோதான். அப்பா, காரணம் எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை இந்த கல்யாணம் நின்று போச்சு. என் அண்ணன் மேலே இருக்கிற வெறுப்புனால இதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கேட்டிங்களா, வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் தான் இவங்களுக்கு பெருசு. இதனால் அவமானப்பட்டு நிற்கிறது நம்ம குடும்பம் தான். அப்பா, நீங்களாவது என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது அவனுடைய முடிவுன்னா என்னால் என்னமா செய்ய முடியும்? ஓகே, இதை மறுபடியும் எப்போ ரீஓப்பன் பண்ணலாம்னு உனக்கு தோணுதோ அப்போ நான் உயிரோடு இருந்தா அதை பற்றி பேசலாம். வாப்பா போலாம். ஹலோ, நான் தான் தேவராஜ். நீ சொன்ன மாதிரி நடந்திருந்தா நேத்தே மொத்த அமௌண்ட்டும் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். மறந்துட்டியா? இல்லை, வேணுனே சரியா. டைம் டேட் எல்லாம் பார்த்து கொடுக்கறதுக்கு நான் என்ன உங்கள்கிட்ட வட்டிக்க கடன் வாங்கியிருக்கேன்? நான் தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக தருவேன். ஆனால் தரேன்னு ஒத்துக்கிட்டது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை. பேச்சை மாத்ததகிரி, நீ விளையாடுறதுக்கு ஆள் நான் இல்லை. பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? பாஸ், பழைய பட வில்லன் மாதிரி சும்மா டைலாக் பேசி மிரட்டாதீங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி விஷயங்கள் எதுவும் இன்னும் நடக்கலை. எப்போ நடக்கும்? இன்னும் ஒரு வாரத்தில், நெக்ஸ்ட் சண்டே. ஓகே, நான் உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அப்போது நெக்ஸ்ட் சண்டே. இங்கே யாரும் இல்லையா? என்ன திடீர்னு மாடு மம்மூட்டி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை பசி தாங்காமல் மிமிக்ரி பண்ணுதோ? அட, நீ என்னடங்க? எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை நான் தட்டி எழுப்பிட்டேன்னே. இதுங்க கூட இருக்கும்போது யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன்லாம் சொல்ல தேவையில்லையே. உண்மையை சொல்ல போனால் இப்போல்லாம் நான் பட்டினியாக இருக்கிறதில்ல. பசிக்கும் போது இஷ்டம் போல் கழனி தண்ணியை குடிக்கலாம்ல. அதனால பாவம், இதுக்கு தான் பட்டினியாக இருக்கு. ஆ, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? வீட்டில் கௌரி இல்லை. ஆ, உள்ளே இருக்காங்க, கூப்பிடுறேன். ஃபீலிங்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அக்கா, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக கிரியனை வந்திருக்காரு. வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு இருப்பாரு, கன்ஃபார்ம்டு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அவர்கிட்ட போய் சொல்லு. இப்ப யாரையும் பார்க்க முடியாது. இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, என்ன காரணம்? வாய மூடுடா. இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும். கெஞ்சி கூத்தாடி உன் காலை பிடிச்சி கூட்டிட்டு போக வந்திருக்கேன் நினைச்சு போஸ்ட் கொடுத்தனா அது வேஸ்ட். அந்த நினைப்புல வந்திருந்தாலும் நீ கூப்பிட்டவனே ஓடி வரதுக்கு வேற ஆளை பாரு. வந்த விஷயத்த சொல்லிட்டு போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதுல ஒரு சைன் பண்ண. 50 லட்சம் ரூபாயா? ஆ, அந்த பொண்ணுக்காக இப்போ நான் பணம் கொடுக்கலனா பிரச்சனை ஆகிடும். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பணம் கொடுக்குற அளவுக்கு உனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எப்படியாவது உங்ககிட்ட இருந்து எல்லா பணத்தையும் கருந்து எடுத்துகிட்டு போகலாங்கிற முடிவோடய வந்திருக்காவ. நீ தேடி அலைஞ்சு பிச்சை எடுத்தாவது கூட இதுக்கு மட்டும் நான் சம்மதிப்பேன்னு நினைக்காத. கையை எந்திக்கிட்டு வந்து நிற்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? மித்துனை உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு அவள் வேணும். அதுக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும் இல்லை? நீ கொடுக்க வேண்டாம். நான் எப்படியாவது பணம் புரட்டி அவனை உள்ள வச்சே தீருவேன். நீ வேணா பாரு. சரி, நான் மிதுன் கையால தாலியை கட்டிட்டு அவன் திரும்ப வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, கௌரி, நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மிதுன் கிட்டயும் சம்மதம் சொல்லிடுங்க. தேதி முகூர்த்தத்தை எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கௌரி வேண்டாம், இனி நான் உன்னை பார்க்கவே விரும்பல. எனக்கு அண்ணனே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். போயிடு. அப்பா, அப்பா, நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்.
என்ன தோக்கடிச்சுட்டு அவ கல்யாணத்தை நடத்தலான்னு நீங்க யாரும் ஆசைப்படாதீங்க. இன்னைக்கு அவன் நிரந்தரமா என்ன வெளிய அனுப்பிட்டா. அவ வீட்டுல இருந்து இல்ல, அவ மனசுல இருந்து. அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க எப்படி வளர்ந்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு திருடனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். அவ்வளவு சீக்கிரம் நான் தோக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணை காப்பாத்தினது தானே? நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தோம் உங்களுக்கே தெரியும்ல சார். கேட்டை லாக் பண்ணணும். ஓ, என்ன விரட்டி விடுறீங்கல்ல. நடக்கட்டும் நடக்கட்டும். பாதியில வந்தாங்கிற ஒரே காரணம் தானே? பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டால தான் அவங்க அனாதியானாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் மூலமா ஒரு ஆளை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. கிரி ஒரு காலம் அதை விட மாட்டான். விடவும் அவனால முடியாது. என்ன கிரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இதையெல்லாம் விற்க வேண்டிய அவசியம் தான். இப்போ பணம் கொடுக்க எனக்கு வேற வழி இல்லைன்னு தான் வைக்கிறேன். அப்ப எல்லாரும் சொன்னது உண்மை ஆயிடுமே. எங்கிருந்தோ வந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக உன் மூலதனத்தையும் விற்க போறேன்னு சொல்ற. ஆக்சிடென்ட்ல அடுத்தவங்க உயிரை காப்பாத்த இத்தனை நாள் வரைக்கும் நீ எடுத்த ரிஸ்க் வீணா போயிடுமே. கௌரிய போயிட்டாளே, எனக்கு அதை விட வேற எதுவும் பெருசு இல்ல. இப்ப நான் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி போய் சாட்சி சொல்லணும்? யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லணும்? ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ தூங்கிட்டு இருந்தானோ நீ யாரையும் பார்க்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னால யார் இருந்தாலும் சரி, நீ அவங்களுக்கு எதிராக இந்த கேஸ்ல சாட்சி சொல்லிடுவியோன்னு தான் அவங்க பயப்படுறாங்க. அதனால அவங்க உன்ன சும்மா விட மாட்டாங்க. ஹலோ, காசிபாளையத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபேமிலி நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஆ நான் தான்டா. ஒரு ஆக்சிடென்ட் கால் வந்திருக்கு காசிபாளையத்துக்கு பக்கத்துலயா. நீ போயிடு, ஃபயர் சர்வீஸ்க்கும் ஃபோன் பண்ணிடு. ஓ, நான் வந்து என்ன செய்யறது? கதவை சாத்திக்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ. ஏ கிரி, இந்த ஏரியாவில் நீ சொன்ன மாதிரி எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கலை. நீ சொன்ன இடத்துலேருந்து 6-7 கிலோமீட்டர் தேடி பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கலை. ஷே, இந்த விஷயத்தில் கூட விளையாடுறாங்களா என்ன? ஒருவேளை நீ இப்போ இருக்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சீண்டி பார்க்கறது கூட இப்படி செஞ்சுருக்கலாம். அதுவும் இல்லைன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்கு. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம வேற எவனுக்கடா தெரியும்? அவங்க போன்ல தான் பேசுறாங்க. அவங்க நம்பரை தவிர வேற எதுவும் தெரியாது. இந்த நம்பர்ல தான் கூப்பிட்டுருக்கான். ஹலோ, நான் எஸ்ஐ பேசுறேன். 9820132321. இந்த போன் நம்பரோட அட்ரஸ் வேணும் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ். ஒன் செகண்ட் சார். மிஸ்டர் மிதுன், 4th Avenue, பாண்டிச்சேரி. கிரி, இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நமக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைச்சிருச்சு. இதை வச்சே அவனை உள்ள தூக்கி போட்ட முடியும். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இல்லை, கோர்ட்டுக்கு தேவையான எவிடன்ஸ் நீ ரெடி பண்ண. நான் கௌரிக்கு தான் உண்மையை புரிய வைக்கணும்.
இல்லன்னு மறு பேச்சு பேச முடியாத அளவுக்கு கௌரி முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு. அதுக்கப்புறம் நீ உன் கடமையை செய். நீ பேச, அவனை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இழந்த பணம் திரும்பி கிடைச்சிட்டா நீ திரும்பி போயிடுறன்னு சொல்லு. ஏண்டா முடிஞ்சுதா பட்டானா? நான் சைராபானு. இவளை அடிச்சு உயிரோட இருக்கா? அல்லாஹ்வோட கிருபையால நான் இன்னும் சாகல. முதல்ல பணத்துக்காக என்ன கொல்ல பாத்தீங்க, இப்ப நான் சாட்சி சொல்வேனு பயந்து கொல்ல பாக்குறீங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் எனக்கு பணம் வேணும். அத கொடுத்துட்டா நான் எங்கயாவது போய்டுவேன். என்னது பணமா? சரி சரி கொடுக்கற. எப்போ எங்க வரணும்? நாளைக்கு. நாளைக்கு இடம்? இடம் அப்புறமா சொல்றேன். கன்ஃபியூஷனா இருக்கு கிரி, இதுல எப்படி பட்டா? ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த லிங்க் நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டதுதான். அன்னைக்கு அப்பாவோட லிக்கர் ஷாப்ல இருந்து ஸ்டாக் காணாம போனப்பே நான் நினைச்சேன். அதுக்கு பின்னாடி மிதுந்தா இருக்கணும்னு. அதான் செக் மோசடி வழக்குல அப்பாவை சிக்க வச்சான். கூட இருக்கிறவனை தவிர ஸ்டாக்கை யாராலையும் மாத்தி வைக்கவே முடியாது. சொந்த அப்பாவுக்கே துரோகம் செய்யறவன் தான். பட் பணத்தை கொண்டு வர்றது பட்டானா இருந்தா மிதுனுக்கு இது ஒரு ஆதாரமே இல்லை. பணத்தை கொடுக்கறதுக்காக நான் அவனை கூப்பிட்டேன்னு நினைக்கிறியா? பட்டான் கூட அவனும் கண்டிப்பா வருவான். அங்க மடக்கிறேன். ஏண்டா வாயை மூடிட்டு இருக்க? அந்த கிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். இங்க பார், இதெல்லாம் அவனுடைய கைவேலை தான். தெரியண்டா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பத்தி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பா அந்த மித்துன் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன். தெரியும்டா, அந்த சைராபானுவ சேஃபா அவன் இடத்துல தான் வச்சிருக்கான். எல்லாம் வெளியே வந்துடும். ஏற்கனவே அடி வாங்கி பாடி கழட்டு போச்சு. கடவுளே காப்பாத்து. ஏய் என்ன உளர்ற? இந்த பிசினஸ்ல நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கும் நஷ்டம் இல்ல. தேவராஜ் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான் ஆக்சிடென்ட் பண்ணி நான் அடிச்சேன். அவ பழப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆனா உனக்கு என்ன, தேவராஜ் கிட்ட இருந்து 50 லட்சம் சுருட்டுன அன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு பயந்தா? பயம் இருக்குடா கிரிய மட்டும் இல்ல, ஒன்னா நினைச்சாலும் பயந்தான் எனக்கு. அந்த பெருசையும் மித்தனையும் ஆப்படிச்சா மாதிரி என்னையும் ஒரு நாள் ஆப்படிச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இல்ல. பழச மறந்துட்டு பேசாதரா. பாண்டிச்சேரி பிளாட்ஃபார்ம்ல கடந்த உன்ன பட்டான ஆக்குறதுன்னா பெருசை ஏமாத்துறதுலயும் உனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டேன். சட்டமோ என்ன ஒன்னும் பண்ண முடியாது. உனக்குதான் தெரியும்ல, ஏற்கனவே நான் செஞ்ச பிரச்சனையாலதான் அவன் கேஸ்ல மாட்டினான். கௌரிக்கு அவனுக்கு கல்யாணம் நின்னு போச்சு. அவன் இன்னைக்கு உள்ள இருக்கான், நான் நல்ல பேரோட வெளியே இருக்கேன். உன் நல்ல பேருக்கு அந்த கிரி முடிவு கட்டுவான். இரு, அவ்வளவு சுலபமா அவனால என் பேரை கெடுக்க முடியாது. துபாய் மொரிஷியஸ்ல இருக்கிற பெரிய பெரிய டான்ஸ்க்கு எல்லாம் என்னை ஏன் பிடிக்கும் தெரியுமா? சந்தேகமே இல்லாம சங்கதியை முடிக்கிறது நான் எக்ஸ்பர்ட். எத்தனையோ பேரோட கதையை முடிச்சிருக்கேன். நிலைமை கைமீறி போச்சுன்னா அதே கறி தான் கிரிக்கும். அப்ப பணம் யார் கொடுக்கிறது? கிரிக்கு நான் கொடுக்க போறது ஒரு சர்ப்ரைஸ். அதோட இந்த சாப்டர் க்ளோஸ். பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட போறது அந்த மித்துன். இந்த விஷயத்துல நேரம் கடத்துறது நல்லல்ல. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கௌரி கிட்ட விஷயத்த சொல்லி புரிய வைக்க பாரு. இத்தனை வருஷத்து பிறந்த நாளை ஒன்னா தானே கொண்டாடுறீங்க. இந்த பிறந்த நாளைக்கும் கிஃப்ட் நிச்சயமா வாங்கி வச்சிருப்பான். 1000 இருந்தாலும் கௌரி நம்ம வீட்டு பொண்ணு. நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இதுக்கு மேலே அடம் பிடிக்காத கிரி. ஹாப்பி பர்த்டே. யார் நீ? சமீர் வண்டி எடு. கிரி அண்ணா, இப்போ அப்பா வீட்டுக்கு தான் கௌரி அக்கா போகிறாங்க. இன்னைக்கு அங்கே தான் பர்த்டே பார்ட்டியா, அதோட நிச்சயதார்த்தமும் நடக்க போகிறதா சொன்னாங்க. நாங்களும் அங்கே போகிறதுக்காக தான். கொண்டாடட்டும், பிறந்த நாள் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடக்கட்டும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? மாமா,
வாங்க சொல்றேன். டேய் நீ வா. என்னாச்சு மச்சான்? திடீர்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அமௌண்ட் ரெடி பண்ண. அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க. அவனுக்கு பணம் கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிற அவசியம் இல்ல. என்ன பிரச்சனை? கௌரி நீ உள்ள போ. அவளுக்கும் தெரியட்டும் அவங்க அண்ணன் கேம் ஆடுறது. பணம் கொடுத்தா இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். நம்ப முடியல. இப்ப இந்த கேஸும் நம்ம கல்யாணமும் அவனுக்கு முக்கியம் இல்ல. பணம் தான் எல்லாம். அவனுக்கு பணத்துக்கு என்ன அவசியம்? அவளுக்காக தான் கேக்குறான். என்கிட்டயும் கேட்டிருந்தான். நான் செக்ல கையெழுத்து போடல. இதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேண்டாம். இதால எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னா நாம இதுல அடம் பிடிக்கிறதுல எந்த யூஸ் இல்லை. மிதுன் நீ இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துரு. அவன் வீட்டில் தான் இருப்பான். அப்போ அது டேய் இன்னைக்காவது நான் சொல்றபடி கேளு. போ. ஹலோ. ஹா சரபனு, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. அங்க வரட்டுமா? ஆ கிரி. ஆ ரெடி ஆயிட்டோம். நீ அந்த நார்த் ஜங்ஷன் கிட்ட வந்துடல. ஓகே. ஈஸ்ட்ல இருந்து வர வண்டிகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. பத்தான எந்த வண்டியிலயாவது பார்த்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவனை ஃபாலோ பண்ண. நடத்தும் பணியை போல தீக்குளிருக்கும் உயிரை தீண்டி கண்ணாவதை காதே.
தண்ணி அடிச்சுட்டு தாறு மாற வண்டி ஓட்டுறான். ஏய் எடுறா வண்டிய. பட்டான், உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம், எனக்கு நேரமே இல்ல, வழிய விடுறா. இங்க வர்றா, அவருக்கு நேரம் இல்லையாமா, நம்மளை வெட்டி ஆபீசருங்கிறாரு. ஆனா எங்களுக்கு நேரம் எக்கச்சக்கமா இருக்கு, உனக்கு சீக்கிரம் போகணும்ல, அனுப்பி வைக்கிறண்டா. ஏய், மிதன் உயிரோட இருக்க கூடாது, அவ எல்லாத்தையும் பார்த்துட்டாடா. அடுத்த அந்த கிரியை முடிச்சாகணும். அவகிட்ட மாட்டினா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீ மாட்டினா தானே சொல்லுவ. மாட்ட மாட்ட. நடு ரோட்ல பரிதாபமா ரத்த வெள்ளத்துல கடந்த போது காப்பாத்தினேன் அவனையும் இவளையும். எனக்கு அவன் எனக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிட்டானே, என்னாலதான் கேட்க முடியாது. நீ போய் கேட்கலாம்ல, போய் கேள்ற அவன. மாமா, என்ன இதெல்லாம்? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சிங்கிற சொந்தம் போயிடுமா? எனக்கு அண்ணன் சொந்தமே இல்ல. மித்துன கொலை பண்ண பாத்துருக்கா. நாம இப்ப எப்படியாவது மித்துனை காப்பாத்தணும். அவனை மெட்ராஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும். அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஆம்புலன்ஸ் இப்ப வந்துடும். கேள்வி கேட்கறது, பழி வாங்குறதெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கான். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ மித்துன் பிழைக்க மாட்டான்னு தோணுது. சொன்னதும் செஞ்சதும் எல்லாம் தப்பா போயிடுச்சு. இதுக்கு காரணம் கௌரி மேல இருந்த பாசம். அது மட்டும்தான் என் மனசில் இருந்தது. நீயே பண்ணலன்னு சொன்னாலும் கௌரி கூட நீ செஞ்சதாக தான் நம்பிக்கிட்டு இருக்கா. இதை செஞ்சது யாரு, எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான்ல பட்டான், அவன் உண்மையை சொல்லுவான். சமீர், நீ போகாத, அப்பா இங்க தனியா இருப்பாரு. கௌரி, நீ ஏறுமா. என் பேச்ச கேளு. எல்லா பிரச்சனையும் காரணம் அவன் தான். அந்த லூயி, அவன் உங்களை மோசம் பண்ணிருக்கான். பட்டா நடிக்காத,
லூயி தான் இதெல்லாம் பண்ணது அப்படிதான் அவன் சொல்லுவான். அண்டா கிரி, இது வரைக்கும் நீ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்து காப்பாத்துவ. அதில் ஒரு சின்ன சேஞ்ச், ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த ஆக்சிடென்ட்டில் சாவு போகிறது உன் தங்கச்சியை மெத்துனம் தான். வாய வந்து காப்பாத்து பாப்போம். நீ வலை வீசின, என்ன பிடிக்கல. ஆனா உன்னை என் வலையில எப்படி விழ வச்ச பாத்தியா? இதுல இருந்து தப்பிக்க உன்னால முடியாதுடா. கூடவே இருந்து துரோகம் செஞ்சு சந்தோஷமா இருந்த குடும்பத்தை பிரிச்சிட்டியே. என்ன எதிர்க்க நினைக்காத, என்னை எதிர்த்தா உன் கண்ணு முன்னாடியே இந்த ஆம்புலன்ஸ்ல உன் தங்கச்சி மெத்தன் எல்லாரையும் முடிச்சிருவேன். சிம்பிளா ஒரு ஆக்சிடென்ட்ல உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன். ஏய், அடிச்சு கொள்ளுகிற இந்த பரதேசிய. கிரி,
என் கண்ணு முன்னாடி உதவி கிடைக்காம யாரும் சாக கூடாது. அப்படி சித்தா நான் வாழ்றதுல அர்த்தம் இல்ல. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. லூயிக்கு எதிராக எல்லா பேப்பர்ஸும் ரெடி. மித்துன் சாருக்கு பரவாயில்ல, பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டீங்களா? அது சரி, எல்லாரும் ஏன் ஊன் இருக்கீங்க? என்ன பிரச்சனை கிரி? ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது. அப்பா, தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். எல்லாத்தையும் மறந்துடலாம். என்னப்பா நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை, யாருனால வந்தது நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாப்பா, எல்லாம் சரிதான். ஆனால் இனி உங்களுக்கு நடுவில் நான் வேண்டாம். திரும்பவும் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டா தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. கௌரி அக்கா, இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். நான் போயிடுறேன். ஓஹோ, அப்போ நீங்க ஊர் விட்டு போயிட்டா பிரச்சனை தீர்ந்தது நினைச்சீங்களா? கிரீனா, உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு எனக்கு அருகதை இல்ல. உன்னால என்ன மன்னிக்க முடியலனா நீ போ. கிரீனா, கிரீனா, கௌரி அக்கா, ஹைவேல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். உடனே போகலனா பல பேரோட உயிர் போயிடும். கௌரி, வண்டில ஏறு வா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற, நீ கூட வா. ஏய் வாடா, ஏய் வாடா. டாக்டர், என்ன சொல்றீங்க? வக்கீல் புத்திய சின்ன பின்னமான ஒரு குடும்பத்தை நான் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன். நான் இனி குடும்ப கோர்ட்ல பிராக்டிஸ் செய்ய போறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்? ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணி வைங்க. ஆக்சிடென்ட் நடக்கலன்னு தெரியும் போது அந்த குடும்பம் வந்து என்ன சின்னாபினமாக்கும், அதுக்கு ஒரு ஆபரேஷன் தியேட்டர் அவசியம் தேவைப்படும்.